கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க நல்ல முதிர் வயது, அவருடைய பிள்ளைகளால் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, இந்தியாவில் பல பகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா அவ்வளோ முதிர் வயதாகி உடலும் வியாதி இருக்கிறது, ஆனால் தனியாக ஒரு வீடு எடுத்து தனியாக தங்கி கொடுத்தார்கள். ஏன் உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஐயோ நாம் எந்த பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, எந்த பிள்ளைகளுக்கும் நாம் சுமையாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர்களோடு நிறைய காரில் பேசும்பொழுது புரிகிறது என்னவென்று சொன்னால், அவர்கள் யாருடைய தயவில் இருக்கிறது மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. யாராவது ஒருவர் தன்னை சுமப்பது போலோ, யாராவது ஒருவர் தனக்கு ஆதரவு தருவது போல, அப்படி அவர்களை சார்ந்து தான் இருப்பது போல் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எத்தனை வயதுகளானாலும் எனக்கு சுதந்திரமாக இருக்கணும், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, என்னை ஏது என்று கேட்கக்கூடாது. அதுபோல் அவர்களுடைய ஆளுகைக்குள்ள இந்த எண்ணங்கள் தான் அவர்களை தனிமைப்படுத்தினது. இன்றைக்கி அநேகரை நான் பார்க்குறேன், சிலருக்கு சூழ்நிலை விளைவாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலைமை அது, வேறு வழி கிடையாது. அதனால் அவங்க வந்து வயதான காலத்தில் தனித்து வாழ நேரிடுது. ஆனால் கொஞ்சம் பேருடைய எண்ணம் என்னவென்றால், நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, யார் தயவில் நான் வாழக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயதின் எல்லைகளை தாண்டுகிற பொழுது நாம் தனித்து நிற்க இயலாது. உடல் தளரும், உள்ள தளரும், நமக்கு பல உதவிகள் தேவைப்படும். அந்த நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பாரமாக இருப்பது தவறல்ல. அதாவது அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமான பாரமாக இருக்கக்கூடாது. ஆனால் பிள்ளைகளை நாம் சுமந்து வளர்த்துருக்கிறோம். நம்முடைய வயதான நேரங்களில் அவர்கள் நம்மை சுமப்பதோ நம்மை தாங்குவதோ தவறல்ல. நான் எப்பொழுது சுதந்திரமாக இருப்பேன், யாருடைய தயவில் இருக்க மாட்டேன்னு சொன்னால், அது ஒரு விதமான சுய கௌரவம். நான் என்கிற எண்ணம் எத்தனை வயதுகளை தாண்டினாலும் குறையாமல் இருப்பதே காரணம். சந்தர்ப்ப சூழலுடைய விளைவாக தனிமையால் வாழ வேண்டிய சூழல் ஏற்படலாம். அது போன்ற ஒரு சூழலே தேவனை நாம் வந்து சார்ந்து ஆண்டவருடைய ஐக்கியத்தின் மூலமாக அந்த சூழலை கடந்து செல்லலாம். ஆனால் நம்மை தனிமைப்படுத்தினது எது? நாம் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை எது? நான் எப்பொழுதுமே யாருடைய தயவிலும் இருக்க மாட்டேன், எனக்கு யாரோ ஒருவர் உதவி செய்கிறவன் இருக்கக்கூடாது, அது மட்டுமல்ல என்னை யாருமே வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்தால் இந்த எண்ணங்கள் ஆண்டவருடைய பார்வையில் நலமல்ல. சிலர் வந்து திருமணமான தங்களுடைய பிள்ளைகளோடு இருந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சில நேரங்களில் நம்ம தலையிட நீட்டுவிடும், அது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி தனித்திருப்பார்கள். ஆனாலும் இது போன்ற நேரங்களே நம்ம ஞானமாக இருக்க வேண்டுமே என்று, அதே நேரத்தில் வயதுகளை கடந்து செல்கிற பொழுது தனித்து ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அது மிகுந்த பாரமான ஒன்று. இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பிள்ளைகளால் தாங்கப்படுவதோ, பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சுமையாக இருப்பதோ தவறல்ல. ஏன்னா நாம் பிள்ளைகளை சுமந்து வளர்த்திருக்கிறோம், அவர்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய தளர்ந்த வயதுகளிலே, தள்ளாத வயதுகளிலே அவர்கள் நம்மை தாங்குவதும் அவர்கள் நமக்கு தயவாக காட்டுவதும் ஒன்றும் தவறு கிடையாது. சுய கௌரவ உணர்வுகளை தாழ்த்தி தேவனை முன்வைத்து நாம் வயது முதிர்ந்த காலங்களிலே இயன்ற வரைக்கும் பிள்ளைகளோடு வாழ்வதற்கு நாம் விரும்பணும். அவர்களுக்கு நாம் பிரச்சனை ஏற்படுத்தாதபடிக்கு, அவருடைய வாழ்க்கை சூழலை தலையிட்டு அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கும்படியாக இராதபடி ஞானமாக நடந்து கொள்ளும்படியான கிருபை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எனவே எது என்னை தனிமைப்படுத்தினது, ஏன் நான் தனியாக வாழ நேரிட்டது, இவைகளை நாம் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து அதற்கேற்றபடியாக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.